டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சாமி யுவராஜ். நமதியில டாக்டர் ஆர்கேஎஸ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். அவர் அதற்கான பதிலை சொல்லுவார். டாக்டர் ஆர்கேஎஸ் வணக்கம். உங்களை வணக்கம். டாக்டர் ஆர்கேஎஸ் என்பது முழுமையான பேர் என்னன்றது நேயர்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ கிங்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய வேல்யூபிள் டைம் உங்களுடைய ஸ்டூடியோவிலிருந்து எனக்கு ஒதுக்கி கொடுத்ததற்காக அந்த மேனேஜ்மெண்ட் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரன் கேட்டது வண்ணமாய் நான் உங்கள் டாக்டர் ஆர்கேஎஸ். இந்த டாக்டர் ஆர்கேஎஸ்னுடைய முழு விளக்கம் என்னவென்று சொன்னால், நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது பிரதர், அதே போல ஒரு பிஹெச்டி டாக்டர் கிடையாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, சித்தா ஹோமியோபதி போடுற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், பீகார் யூனிவர்சிட்டியில நான் அதை வந்து படிச்சிருக்கேன். மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதுல நான் வந்து எம்டிஏஎம் என்ற ஒரு பட்டத்தை வந்து மருத்துவ ரீதியாக பெற்றிருக்கிறேன். ஆகவே அது டாக்டர் ஆர்கேஎஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே போல ஆர்கேஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் ஆர் என்பது ராஜம்மாள் என்னுடைய தாயார் பெயர், கே என்பது குப்பன் என்னுடைய தகப்பனார் பெயர், எஸ் என்பது செல்வநாதன் என்கின்ற சிறுவைநாதன் எஸ். ஸோ ஆகவேதான் அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே என்னை பாசமாக ஆர்கேஎஸ் என்று அழைக்கிறார். டாக்டர் ஜான் பால் அவருடைய ஆவிக்குரிய தகப்பனுகிறீர்கள், அவள் வளர்ப்பு பையன் சொல்கிறீர்கள், அதை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? டாக்டர் ஜான் பாலனுடைய வளர்ப்பு மகன் இதை சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் பிரதர். ஏன் என்று சொன்னால், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், பிப்ளிக்கல் ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். வேதாகம அடிப்படையிலே பார்த்தால் என்னை சத்தியத்துக்குள் வழி நடத்தியவர், என்னை கிறிஸ்துவுக்குள் இன்றும் வழி நடத்து கொண்டிருப்பவர். ஸோ நான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நல்ல டிசிப்ளினா ஒரு நல்ல பிலீவரா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு என்னுடைய தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார் தான் வந்து முக்கிய காரணம். அது மாத்திரம் அல்லாமல் என்னுடைய எல்லா தேவைகளையும் இன்று வரை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த ஆவிக்குரிய மகனுடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவரை நான் ஆவிக்குரிய தகப்பன் என்று எல்லா இடங்களிலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சத்தியத்திற்கு முரண்பான கருத்துக்களை தற்போது தெரிவித்து வருகிறார் என்று அரசல் பிரசலாக அல்ல, பகிரங்கமாக ஊழியர்களும், சாம்சன் பால் என்கிற ஊழியரும் பகிரங்கமாக அவரை பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை குறித்து முரண்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். கள்ளப்போதர் என்றும், கள்ள தீர்க்கதரிசி என்றும், வேத புரட்டகர் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து உங்கள் கருத்து? பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில ஒரு ஆறு கேள்விகளை நீங்க உள்ள அடக்கி வந்து கேட்டிருக்கீங்க. அது எப்படி என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய வருகையை குறித்து முதலாவது கேள்வி, அதை நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, நிறைய நான் பிரசங்கம் வந்து நான் அதை குறித்து தெளிவாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொந்த கருத்தை சொல்லவில்லை, அதற்கு மாறாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஆதாரப்பூர்வமாக அவர் வந்து என்னுடைய ஆவைக்குரிய தகப்பனார் வந்து ஆதாரப்பூர்வமாக பைபிளுடைய வார்த்தைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய கன்ஃபியூஷன் ஆகிறோம். இரண்டாம் வருகையை குறித்தும் ரகசிய வருகை குறித்தும் நமக்கு முதல்ல வெளிப்பாடு இல்லை. ஸோ அதனாலதான் வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ரகசிய வருகை என்பது அவர் எப்போ வருவார், எப்படி வருவாருன்னு தெரியல. அவர் வருவார், வரலன்னா பரவாயில்ல, நமக்கு ஆயத்தம் ஆகும். ஆனால் இன்னும் இரண்டாம் வருகை என்பது அது பகிரமாக போர் நடக்கும், நமக்கு தெரியும், கண்கள் பார்க்கும், அப்படி ஒரு வருகை வந்து உண்டு. ஆகவே இந்த இரண்டு வருகையை குறித்து நீங்கள் பைபிளில் வந்து நல்லா தெளிவாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் வந்து ரெவரண்ட் டாக்டர் ஜான் பால் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஒருவேளை ரகசிய வருகை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம எல்லோரும் ரகசிய வருகைக்காக தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இன்னும் இயேசுசாமி நினைச்ச மாதிரி இன்னும் நம்ம ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்னும் அதிகமாக வந்து ரெடி ஆகும். அப்போ கர்த்தருடைய வருகை எப்போ இருந்தோ சேஞ்ச் ஆகும், அப்போ நம்ம ஆயத்தமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் கள்ள தீர்க்க தரிசின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவரையும் என்னைக்கு ஆகுது? இதுவரையும் ரெவரண்ட் டாக்டர் ஜான் பால் அவர்கள் எங்கேயாவது நீங்கள் ஒரு போஸ்டர் பார்த்துருக்கீங்களா, பில்லி சூனியமா ஓடி வா,
வியாதியா ஓடி வா, கடன் தொல்லையா ஓடி வா, உனக்கு இது வேணுமா ஓடி வா, உனக்கு அது வேணுமா ஓடி வா. எங்க போஸ்ட் பாத்திருக்கீங்களா பிரதர்? அப்ப எப்படி நீங்க அவரை கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லலாம்? அவர் எங்கேயுமே வந்து போஸ்டர் போட்டு மக்களை வர வச்சு ஜபம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் தீர்ந்துடும் போன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிறைய இந்துக்கள் கூட குறி சொல்றாங்க, உடுக்கை வச்சுட்டு குறி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நடக்குதா நடக்குது அவரவருடைய அந்த விசுவாசத்தை குறித்து, அது இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் அந்த நம்பிக்கையை குறித்து தான் அங்க வந்து நம்ம செயல்படுறோம். இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா, கள்ள தீர்க்க தரிசின்னு அவர் இதுவரையும் எங்கேயுமே கள்ளத்தனமா ஒரு தீர்க்க தரிசி வந்து அவர் இதுவரையும் ஏசுசாமி நேற்று நைட்டு 12 மணிக்கு என்கிட்ட வந்து பேசினாருங்க, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாருங்க அப்படின்னு எங்கேயுமே அவர் சொன்னதே கிடையாது. ஸோ ஆகவே உங்களுடைய கேள்வியே முதல்ல தவறு. ஆகவே நீங்க அப்படி வந்து கேட்பது நான் வந்து ரொம்ப வன்மையா வந்து நான் அதை வந்து கண்டிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து அது மாத்திரம் இல்லாம அந்த கேள்வியில நீங்க வந்து இன்னொரு காரியத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா, அவர் வந்து நிறைய இதயாதியம் பேசுறான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கூர்மையா அவருடைய வீடியோவை கவனிங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து பேசுவாரே தவிர ஒரு வார்த்தை கூட அவருடைய சொந்த கருத்தை அவர் பேசினதா சரித்திரமே கிடையாது பிரதர். நீங்க திரும்ப திரும்ப அவருடைய யூடியூப்ல போயிட்டு ரெவரண்ட் டாக்டர் ஜான் பால் போட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரதர். வேதத்துல வந்து பிதா தவிர குமாரனும் அறியார், தேவ தூதரும் அறியார், வேறு வேறும் அறியார் இருக்கு அப்படி சொல்லியிருக்கப்ப இவருக்கு எப்படி தெரியுதுங்கிறது தான் கேள்வி. ஓகே, நீங்க கிறிஸ்தவரா? ஆமா கிறிஸ்தவர். பைபிள் வச்சிருக்கீங்களா? இருக்கு. இதுதான் பைபிள். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிதா. பிதா. சோ இதுதான் சொல்லியிருக்க. அப்ப இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே பிதாவுடைய வார்த்தைகள். அப்ப இதுல படிச்சுதான் அவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இதுல இது இது யாரு? பிதா. இதனுடைய வார்த்தைகள் யாரு? பிதாவுடைய வார்த்தைகள். அப்போ பிதா சொன்னதானே அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலீங்களே. சோ நீங்க திரும்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா அந்த கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். அதாவது வந்து தெருப்பிரசங்க வந்து இந்தியாவில வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஓகே. இவர் அமெரிக்காவில் போய் தெருப்பிரசங்க பண்ணக்கூடிய வகையில அமெரிக்கா தேசம் வந்து ஒரு கிறிஸ்தவ தேசம், அங்கு சத்தியம் சொல்லக்கூடிய நோக்கம் அவருக்கு என்ன? சரி, தெருப்பிரசங்கம் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. என்னுடைய நான் எத்தனையோ சேனல்களுக்கு வந்து நான் பேட்டி கொடுத்துருக்கேன், ஒருவரும் இந்த கேள்வி கேட்டதில்லை. ஆனா ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டுடே, நீங்க இந்த கேள்வி கேட்டது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணம் என்னவென்று சொன்னால், பிரசங்கம் என்பது ஒன்றுதான். அது தெரு பிரசங்கம், மாடி பிரசங்கம், வீட்டுல பிரசங்கம், ரகசிய பிரசங்கம் அதெல்லாம் கிடையாது. பிரசங்கம் என்பது ஒண்ணு. அந்த பிரசங்கம் என்பது என்னன்னா அந்த பரிசுத்த வேதாகமம். இதுல இருக்கிற வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பா, இது பிரசங்கம். இத நான் தெருவில் நின்னு சொன்னா என்ன, மொட்டை மாடியில நின்னு சொன்னா என்ன, எங்க நின்று சொன்னா என்ன, என்னுடைய ஆதங்கம், என்னுடைய ஆவிக்குரிய ரெவரண்ட் டாக்டர் ஜான் பாலனுடைய மெத்தட்ஸ் ஆஃப் வே என்று என்னவென்று சொன்னார். அவர் எங்க நின்று சொல்றாரு முக்கியம் இல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம். ஆகவே பிரசங்கம் என்பது இந்த வார்த்தை மக்களை தொட வேண்டும். அமெரிக்கா வந்து கிறிஸ்தவ நாடு என்று சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அமெரிக்கா நாட்டுல அந்தி கிறிஸ்தவங்கள இருக்க மாட்டாங்களா? ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. அப்ப இவரு அந்த பிரசங்கத்தின் மூலியமாக ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய சந்தோஷம். பரலோகத்துக்கு அவங்க போவாங்கல்ல பிரத, எவ்வளவு சந்தோஷமா இருந்து. அப்ப இந்த பிரசங்கத்தின் மூலியமாக அவர் வந்து ஒரு கர்த்தருடைய பணி வந்து ரொம்ப அற்புதமா வந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சென்னையில ஒரு ஹோட்டல்ல தை சாதம் வாங்கி சாப்பிடுறோம், அதுக்கு பேர் என்ன பிரத? தை சாதம். அதே தை சாதத்தை அமெரிக்காவில போய் வாங்கி சாப்பிடுறோம், அதுக்கு பேர் என்ன பிரத? தை சாதம். அப்ப இங்கேயும் தை சாதம், அங்கேயும் தை சாதம், இதுவும் பிரசங்கம், அதுவும் பிரசங்கம். சோ இடங்கள் தான் வேறு. அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேறு. அது ரெவரண்ட் டாக்டர் ஜான் பால் கிட்ட. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதுக்கு போறோம்? இப்ப எனக்கு ரொம்ப நாள் அமெரிக்கா போகணும்னு ஆசை. எதுக்கு சொல்லுங்க? வெள்ளக்காரர் கூட பழகிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு. அங்க இருந்து சம்பாதிச்சு வந்து இங்க ஒரு ஈசி சேர்ல ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு ஈசி சேர்ல சாஞ்சிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு சாப்பிடுறதுக்கு. தட் இஸ் ரைட், ஸ்பிரிட், மை திங்கிங். அதுதான் எனக்கு. ஏன் அமெரிக்கானா அப்படிதான் டாலர் டாலராக எடுத்துட்டு வந்து இங்க வந்து நம்ம வந்து பயங்கரமா சம்பாதிச்சு சாப்பிடலாம். நம்ம மனுஷனுக்கு அப்படி இல்லை.
அமெரிக்கால போய் கோட்டை மாட்டிக்கொண்டு ஒருவன் நடு வீதியில நின்று பசங்கிக்கிறவன் யாரால முடியுமா? கோட்டை போட்டு அழகால கோட்டை போட்டுருக்கீங்க, நீங்க உங்களால பண்ண முடியுமா? வாயில பேசலாம், பிராக்டிக்கலா பண்ணவே முடியாது. ஸோ ஆகவே நீங்க பெருமைப்படணும். அதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்ன இப்படி ஒரு கேள்வி இதுவரையும் யூடியூப் சேனல் யாருமே கேட்டது. ஸோ ஆகவே வந்து இது ஃபேண்டாஸ்டிக் ரெவரண்ட் டாக்டர் ஜான் பால் நினைச்சாங்க பாருங்க, ஃபுல்லா இருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி பிரதர். ஸோ ஆகவே நம்முடைய நோக்கம், ரெவரண்ட் ஜான் பாலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பிரசங்கத்தின் மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலியமாக இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு கவனம். அதான் வந்து நாங்கள் வந்து அவரை டாக்டர் ஜான் பால் அவர்கள கள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னு வையா சொல்லல, எங்க சேனல்ல நிறைய நாங்கள் போட்டிருக்கோம் அவருடைய, அதுக்கு பதிலளிக்குமாறு இந்த நேரத்தை உங்கள்ட்ட நம்ம கேட்டோம், நீங்க ஏற்ற பதில கொடுத்தீங்க. அதனால நாங்க எதுவும் அவரை குறித்து தவறா பேச வாய்ப்பு இல்லை. ஓகே, அதான் நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஓகே பிரதர், அது ஆக்சுவலி அந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய கேள்வி. நானும் உங்களுடைய அந்த கிங்கம் டிவெல்லாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெவரண்ட் டாக்டர் ஜான் பாலை குறித்து நிறைய வீடியோலாம் நீங்க போடுறீங்க. இது வந்து ஒரு நியாயமான கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் நிறைய பேருடைய திங்கிங். நான் வந்து பாஸ்டர் ராமசாமியை சொல்லலை, பாஸ்டர் கோவிந்தசாமியை சொல்லலை, பாஸ்டர் குப்புசாமியை சொல்லலை. பொதுவாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு பலவீனத்தை பார்க்கணும். என்ன பலவீனம் அவர்கிட்ட? ஏ குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ பிரச்சனை, அவருக்கு ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய பிடிச்சி இழுத்து போடுறாட்ட. அப்படிதான் நீங்க நிறைய பேர் வந்து அந்த திங்கிங்ல சொல்றாங்க. அதனாலதான் நீங்க அந்த கேள்வியே கேட்கறீங்க, கள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வகையில நம்ம பார்த்தா, இன்னொரு முறை நான் சிந்திச்சேன், என் தேவனாகிய கத்தர்கிட்ட நிறைய முறை நான் கேட்டேன், ஏசப்பா இது மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம் கொடுத்து நிறைய வருது, ஆனா அந்த பாஸ்டர்மார் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டா, அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை உணர்த்தினார். அவன் கள்ள தீர்க்க தரிசி சொல்றாங்களோ, நல்ல தீர்க்க தரிசி சொல்றாங்களோ, ஆக மட்டும் ஒருத்தரை கொண்டு வந்து சத்தியத்தை அறிவிக்கும், அவ்வளவுதான். அப்ப அதை நான் நீ புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த சப்ஜெக்டுக்கு நான் போறதே கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன பிரத, சத்தியத்தை அறியாதவங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து சத்தியத்தில் அவங்க நிரப்பி அவங்க சத்தியத்தினால விடுதலை அடையணும். அது யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, அதனால அது எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சில நேரங்கள் அவர் ரெவரண்ட் ஜான் பாலை குறித்து கூட அப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மார்க்கெட்டிங்காக தான் பேசுறாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான அந்த இருதயத்துல இருந்து பேசல அப்படின்றது எனக்கு அது ஆணித்தரமா நான் வந்து விளங்கிக்கிட்டேன். நேயர்களே, இதுவரை நமக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக தெளிவாக பதிலை கொடுத்த ஆர்கேஎஸ் அவர்களுக்கு நமது கிங்டம் டிவி சார்பாக நன்றி தெரிவிப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து கிங்டம் டிவி நேயர்களுக்கு ஆர்கேஎஸ் ஆகிய உங்கள் அன்புக்குரிய சகோதரனுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், காட் பிளஸ்.